அது சும்மா புரியாத தம்பிகள் சில பேர் பேசுவாங்க. நான் உங்களுக்கு தெரியும், தொடக்க காலத்திலிருந்து தம்பி விஜய் எவ்வளவு தற்காத்து நின்னான்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க மாதிரி இல்லை, அவன் மேலே உங்களுக்கு பேரன் இருந்து அவங்களுக்கு தம்பி. குறைஞ்சபட்ச சூரிய அளவுக்காவது அவன் குரல் கொடுக்கும், அவனுடைய புகழ் வெளிச்சத்தில் வந்து மக்கள் தான். என் தம்பி சூர்யாவுக்கு என் தம்பி சிந்து கொடுக்குற சமூகத்தில் அந்த கோபம் அறச்சீற்றம், எங்கள் ஐயா சகாயம் சொல்கிற மாதிரி ஒரு அறச்சீற்றம் இல்லை, படிப்புறம் இல்லை, அச்சம் இல்லை. அவன் வந்து ஒரு சூர்யா வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு வந்து பேசுகிறாரு, துணிஞ்சு பின்னடைவது, கைகட்டுறது, பம்புறது இல்லை, தூய ரத்தம் இருக்கு, அடிக்கிறான். அதான் நான் கொண்டாடுறேன். பர ஒரு நடிகர் நடிப்பது மட்டுமே நாடால் தகுதி வந்துடுது என்பதை நான் ஏற்கனவே எங்கள் கோட்பாடு. தியாகங்களை திரைக்க வரிசையில் மூடுவதை நாங்கள் ஒருபோதும் வேறவர்களை கூட நாங்கள் தொடாமல் பயணித்தது ஏன்னு தொட வேண்டியதுன்னா அவரையும் வெற்றி. அவருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இருக்கார் காமராஜ், இன்னொரு தாத்தா கச்சன் இருக்கார், இன்னொரு தாத்தா சிவானந்தம் இருக்கார். இவங்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் புனிதர்கள் உண்ட சொல்லுங்கள். இன்னொரு எங்கள் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்கள் அப்பா நல்லகண்ணு. சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து தமிழனுக்கு வந்து ரோல் மாடலே இல்லை, மாதிரியே இல்லை. அது எம்ஜிஆர் வரல, ரஜினி வரணும்னா எல்லாம் வெறுப்பாகுமா சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 15 நாள் சிறையில் இருக்க தயாராக வாங்க, வந்து மக்களுக்கு சேவை செய்து அதுக்கு பிறகு நீங்க வரணும். நேரடியா வருவோம், அரசியலே செய்ய மாட்டோம், எலெக்ஷன் தான், நேரடியா தேர்தல் தான். என்னை எலெக்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருங்க அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட்டல், எங்களை ரொம்ப இழிவா மதிக்கிறதா தெரியுது. கடைசியா நீங்கள் வந்து கோர்ட்ல வந்து விஜய் அவர்களை பத்தி குறிப்பிட்டது வந்து இப்ப அவருடைய ரசிகர்கள் வந்து உங்க மேல கோபமா கடுமையா விமர்சிச்சு இப்ப போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. மதுரையில் ஒரு பேட்டியில் நீங்களே வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வருது, நான் வந்து ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க சில வருடங்களுக்கு முன்பு. இப்போ தற்போது விஜயோட அரசியலுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ரசிகர்கள் கோபமாக இருக்கிறாங்க. கோபமாக இருந்து என்ன இருக்கும் நிலைப்பாட்டில் நம்ம தம்பிகள் தான், சும்மா ஏதாவது அவங்களுடைய ஆதங்கத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து தெளிவாக என் பிள்ளைங்க யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா, அரசியல்படுத்தப்படலை. இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் கேட்டது விஜய்க்குமா அப்படின்னு, இவர் தான் கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கும் சேர்த்து தான், ஒரு நடிகர் நடிப்பது மட்டுமே நாடால் தகுதி வந்துடுது என்பதை நான் ஏற்கலை. நான் ஏற்கலைன்னா எங்கள் கோட்பாடு ஏற்கலை. தியாகங்களை திரைக்க வரிசையில் மூடுவதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு புரியணும், எம்ஜிஆர் அவர்களை கூட நாங்கள் தொடாமல் பயணித்தது ஏன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தொட வேண்டியதுன்னா அவரையும் வெட்டி வரீங்க. அவருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இருக்கார் காமராஜ், இன்னொரு தாத்தா கக்கன் இருக்கார், இன்னொரு தாத்தா சிவானந்தம் இருக்கார். இவங்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் புனிதர்கள் உண்ட சொல்லுங்கள். இன்னொரு எங்கள் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்கள் அப்பா நல்லகண்ணு. சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து தமிழனுக்கு வந்து ரோல் மாடலே இல்லை, மாதிரியே இல்லை. அது எம்ஜிஆர் வரணும், அது ரஜினி வரணும்னா இதெல்லாம் வெறுப்பாகமா இருக்கு, ஆகாத சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நம்ம அதை போய் தொட வேண்டியிருக்கு. அது சும்மா புரியாத தம்பிகள் சில பேர் பேசுவாங்க. நான் உங்களுக்கு தெரியும், தொடக்க காலத்திலேருந்து தம்பி விஜய் எவ்வளவு தற்காத்து நின்ன அண்ணன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க மாதிரி இல்லை, அவன் மேலே எனக்கு பேரன்பு உண்டு, அவன் என் தம்பி. குறைஞ்சபட்ச சூரிய அளவுக்காவது அவன் குரல் கொடுக்கணும், அவனுடைய புகழ் வெளிச்சத்தில் வந்து மக்களுக்காக நிற்கணும். அது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வரட்டும், வர வேணாம்னு சொல்லலை, யாரும் வரட்டும், வந்து அரசியல் செய்யுங்க, மக்களுக்காக நின்று களத்தில் போராடி மக்களின் நன்மதிப்பை பெற்று வாங்க. வெறும் திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்டுணுங்கிற எண்ணத்தை கைவிடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் சொல்றேன், அது என் தம்பிக்கும் சேர்த்துதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன். சார், நீங்கள் தமிழர் தான், தமிழர்களை தொடர்ந்து குரல் கொடுத்து வரீங்க, ஆனால் தமிழக மக்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கல, உள்ளாட்சி தேர்தலில் கூட உங்களுக்கு ஒரு பிறகு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பைத்தியகார்த்தனமான கேள்வி. 12 விழுக்காடு எனக்கு வாட்ச் எடுத்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் 100க்கு மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வென்றிருக்கோம். எளிய மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க, 12 விழுக்காடு வாக்கு செலுத்தியிருக்காங்க.
இது இருந்த தேர்தலே அதிக விழுக்காடு வாக்கு பெற்றது நாங்கள் உள்ளாட்சியில் தான். அதனால் மக்களை குறை சொல்லாதீங்க, என்னை அங்கீகரிக்க, என்னை அங்கீகரிக்க வேண்டாம். எனக்கு ஒரு எனக்கு என்னென்ன ஒரு எனக்கு வந்து இப்போ என் தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆன்ம பலத்தை தருது, அவ்வளோதான். அது மாதிரி இது ஒரு ஆன்ம நிறைவு. நான் இந்த வேலையை செய்வதில் மன நிறைவடைவேன். என்னை நீ அங்கீகரி அங்கீகரிக்காமப்போ, என்னை வெள்ளையே தோக்கடி, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. ஆனால் உளச்சான்றோடு நான் வேலை செய்கிறேன், என் மக்களை நேசித்து. அந்த நிறைவு இருக்குல்ல, என் மரணம் எனக்கு வலிக்காது, நான் நிம்மதியாக மரணிப்பேன். நான் பிறந்த பயனை நான் கடனை செய்துட்டேன், அவ்வளோதானே. அதில் அவங்க அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிக்கல, மக்களை குறை சொல்லக்கூடாது. என்னை விட எம்ஜிஆர் பத்தி அதிகம் தெரிஞ்சது யாரு? யாராவது என்னோட எம்ஜிஆர் பற்றி ரொம்ப நேரம் யாரு யாராவது பேச சொல்லுங்க. வைகோ உங்களை வந்து ஒரு இழிவா உங்களையும் வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருக்காரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அறவேக்காடு அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஈழத்தமிழர்களோட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வைகோனு. அதை நானும் தானே சொல்றேன், எங்கள் அண்ணனுக்கு உதவுனதில் அவர் சரியாக இருந்தார், மற்ற எந்த இடத்துல சரியாக இருந்தார். யார் என்னோட வாதியில் வர்ற எங்கள் அண்ணனுக்கு வைகோ அண்ணனுக்கு என்னை திட்டணும், என்னை திட்டணும், அவ்வளோ தானே. திட்டுறாரு, பெரியவர் திட்டுறாரு, தா சின்னவர் கேட்டு போக வேண்டியதான், தம்பி கேட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். அதுவே என்ன இருக்கு, அவர் கருத்து சரியானதா? நான் நல்லாச்சு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு வைகோ. அப்போ ஏன் அவர் எம்ஜிஆர் கட்சியில் விசாரில்ல எங்கள் அண்ணன், எதுக்கு தனியாக கட்சியார்? திமுகலையா இருந்தார் கேட்டு சொல்றீங்களா? புது சமூகத்தில் அக்கறை உள்ள நடிகர்கள் அரசியலுக்கு வருது கூட ஒரு தடையா? இது அடிக்கிற அடியில் யாருமே வரக்கூடாது அப்படின்னா புது சமூகத்தில் அக்கறை ஒரு 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 இது ஒன்று ஒன்று கேட்க ஒன்று நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லு. இப்போ என் சகோதரன் பிரகாஷ்ராஜ் வந்துட்டார், இப்போ நானே படையர் இருக்கிறார். தன் சம்பளத்தில் 90 விழுக்காடு மக்கள் கொடுக்குறாரு, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இல்லை. சல்மான்கான் இருக்கார் சகோதரர், 50 விழுக்காடு மக்களுக்கு கொடுத்துருக்காரு, முதல்லே கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடிகர் இருக்காங்களா சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்தா வரலாமா? ரஜினிகாந்த் நான் சொல்கிறேன், ஒரு குறைஞ்சபட்ச அது ஒவ்வொரு பிரச்சனை வருது, மக்களுக்கான பிரச்சனை, அதில் தலையிடுவாங்க, தன்னுடைய புகழ் வெளிச்சம் தன்னுடைய மக்கள் செல்வாக்கை வைத்து போராடுவாங்க. அப்படி பண்ணிட்டு வரும்போது அது தெரியாது. அப்படி தான் எம்ஜிஆர் வந்தார். ஏன்னா நீங்கள் அவர் வந்து 20-25 ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், அப்படிலாம் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம கட்சியில் இருந்து பல பல காலங்கள் அதில் அந்த கட்சியின் பரப்புரை செய்து போராடி அதுக்கு பிறகுதான் அவங்க தலைவியாக வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல. படகுன்னு நாங்கள் வருவோம், வந்தவுடனே எங்களை முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படின்னா அப்போ அது எப்படி வருன்னா, மான உணர்வு இன உணர்வு ஒன்று போராடிட்டு இருக்க ஒரு பிள்ளைகளுக்கு என்னடா நம்மளை ரொம்ப கவலைப்படுத்துகிறாங்கிற எண்ணம் வருமா வராது? அதுதான் அதனால் வரவே கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. ரஜினியை நாங்கள் எதிர்க்கிறது பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். மராட்டிய மன்னர்கள் சரபோஜிகள் படையெடுத்து வந்து எங்கள் முன்னோர்களை வீழ்த்தி எங்களை ஆண்டாங்க. இவர் படம் எடுத்து வந்து திருப்பி எங்களை ஆளணும்னு நினைக்கிறத நான் எடுக்கிறேன். அது அது அதுதான் இங்கே இருக்குது. அது திருப்பி ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை, ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு அப்புறம் வந்து ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, அதனால் வந்து அதுதான் வெறுக்கிறதுக்காக அதுதான் வெறுக்கிறேன்ல. அதில் தான் எனக்கு கோபம் வருது. இங்கே ஒரு பல கோடி பேர் இருக்கான். ஸ்டாலின்லாம் ஸ்டாலின் வந்து அவர் இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார், போராடுறார், ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடுறார், மக்களை போய் சந்திக்கிறார். இப்போ அவருக்கு தகுதி இல்லையா? எடப்பாடிக்கு தகுதி இல்லையா சொல்லுங்கள்? தினகரனுக்கு தகுதி இல்லை, அன்புமணிக்கு தகுதி இல்லை, திருமாவளவனுக்கு தகுதி இல்லை. இவருக்கு ஒன்று தான் இருக்கா? இவர் வந்தால் சரி செய்யணுமா? இல்லை, மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. அங்கேயே மக்கள் 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 தான் அப்படின்னா தலைவன் எதுக்கு? மக்களே முடிவெடுக்கணும்னா தலைவன் எதுக்கு? தலைவன் தான் வழிநடத்தணும். மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும். மக்கள் எல்லாரும் போய் குடிக்கலாம்னு நினைக்கிறான், திறந்து வச்சுருமா சார் கடையே? ஒரு தலைவன் என்பவன் எதுக்கு தோன்றான்? நல்வழி நடத்த.
ஒரு தகப்ப நம்பரும் எதுக்கு இருக்கான், குடும்பத்தை நல்வழி நடத்த. இதில் வந்து அப்படி சொல்கிறது வந்து சரியானதில்லை. அந்த மாதிரி பேசாதீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க. மக்களே முடிவெடுக்கும், மக்கள் முடிவெடுக்கும், மக்கள் முடிவெடுக்கும். என்ன கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? அரசியல் அமைப்பில் வந்து இந்த ரெண்டு தம்பியில் எவனோ ஒருத்தன் தான் கேட்டான், அரசியல் அமைப்பில் வந்து அப்படி ஒரு யாரும் ஆளக்கூடாதுன்னு இல்லையுன்னு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் எந்த மாநிலத்தை ஆளலாம்னு அப்படி ஒன்றும் அரசியல் அமைப்பில் இல்லையே இருக்கா? அப்புறம் ஆளக்கூடாதுன்னு கூட இல்லையே, ஆளக்கூடாதுன்னு இல்லைல்ல. இப்போ நம்ம கேட்போம், இதெல்லாம் கேட்குறது யார்? இந்திய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி. நான் என்ன கேட்குறேன், நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பாங்கிற கன்னடரை கொண்டாந்து போட்ட மாதிரி, நீ அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு தெலுங்கர் சாஸ்திரியை கொண்டாந்து போட்ட மாதிரி, நீ இசைக்கல்லூரிக்கு மலையாள ஒரு பொம்பளை கொண்டாந்து போட்ட மாதிரி, ஏன் உன் கட்சி தலைமைக்கு கர்நாடகாவிலேருந்து, பீகார்லேருந்து, குஜராத்லேருந்து ஒரு தலைவரை போட? பிஜேபிக்கு போடு, போட்டு பாரு. காங்கிரஸுக்கு போடு, எங்கள் எங்கள் மாமா எடுத்துட்டேன், திருநாகரஸ் எடுத்துட்டேன், சரி வேறு ஒருத்தர் கர்நாடகாவிலேருந்து தலைவர்ப்பா போட்டு பாருங்க. ஏண்டா கட்சிக்கே ஏற்க மாட்டான்னா ஆட்சிக்கு ஏற்பானா? என்னது இது? குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, குறுக்கு மறுக்குமா ஓடக்கூடாது, அடிபடிச்சது போயிருவீங்க. ஆ, தமிழ் செல்வனை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? யார் மகாராஷ்டிராவில் தமிழ் செல்வனை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? மும்பையில் தமிழ் செல்வனை வந்து இங்கே பாருங்க, அதுவும் போய் நாங்கள் போய் என்னை மாதிரி பிள்ளைகள் உயிரை கொடுத்து கெஞ்சி வேலை செஞ்சுருக்கேன். தமிழர்களாக ஓட்டு போட்டு ஒருத்தனை கொண்டாங்கடாங்க, ஒருத்தனை பேசுகிறீங்களே, 48 பேர் இருக்காங்க என் மாநிலத்துக்குள்ள, பிரமொழியால் 48 பேர் சட்டசபைக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சபாநாயகர் யார்? சபாநாயகர் யார்? தமிழ்நாட்டின் சபாநாயகர் யார்? அப்படி ஒரு மாநிலம் சொல்லு. எங்களை போல பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனமும், ஆகப்பெரும் ஜனநாயகம் கொண்ட ஒரு இனத்தை உலக வரலாற்றில் இங்கே கட்ட முடியாது. ஏதாவது பேச்சாலைய கூடாது, சும்மா ஆழ்ந்த வழியிலையும் வெறும் வேதனையிலையும் எந்திரிச்சு வந்துடுற பிள்ளைகளை போட்டு அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வேறு நடிகர் சூர்யாவுக்கு இருக்க சமூக பொறுப்புமை வந்து மற்ற நடிகர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சூர்யாவுக்குள்ள உண்மையுன்னு நினைக்கிறேன், உண்மையிலே நினைக்கிறேன். என் தம்பி சூர்யாவுக்கு, என் தம்பி சிம்புக்கு இருக்கிற சமூக பொறுப்பு, அந்த கோபம், அறச்சீற்றம், எங்கள் ஐயா சகாயம் சொல்கிற மாதிரி ஒரு அறச்சீற்றம் இருக்குல்ல, அது பிறகு இல்லை, அச்சம் இருக்குது. அவன் வந்து ஒரு சூர்யா வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு வந்து பேசுகிறாரு, துணிஞ்சு பேசுகிறார், பின்னடைகிறது, கை கட்டுறது, பம்மறது இல்லை, தூய ரத்தம் இருக்கு, அடிக்கிறான் ஏறி. அதான் நான் கொண்டாடுறேன், பாராட்டுறேன். திரைத்துறை சார்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது டைரக்டா? அப்படி என்ன வரக்கூடாதுன்னு இல்லை, நான் என்ன வரக்கூடாதுன்னு இல்லை, நான் சொல்றேன், வரக்கூடாதுன்னு இல்லை, நான் பேசினதுக்காங்க. நீதிமன்ற வாசல்ல வழக்குக்கு போயிட்டு நின்றுட்டு நான் பேசுறேன், 6 சிறையில் இருந்துட்டு அதுக்கு மேலே அந்த 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 வழக்கில் ஒரு 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 என்னை 10 கூட பேசிட்டேன், ஒரு வழக்கை வாங்கிட்டு இங்கேருந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற வாசல்லேருந்து பேசுகிறேன். அப்போ என்னை திரைத்துறையிலேருந்து வந்தேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதில் யாராவது ஒரு 15 சிறையில் இருக்க தயாராக இருக்காங்களா? வாங்க வந்து மக்களுக்கு சேவை செய்து அதுக்கு பிறகு நீங்கள் வரணும். நேரடியாக வருவோம், அரசியலே செய்ய மாட்டோம், எலெக்ஷன் தான், நேரடியாக தேர்தல் தான். என்னை எலெக்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருங்க அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட்டாலே எங்களை ரொம்ப இழிவாக மதிக்கிறதா தெரியலையா? என்ன சொல்லலாம், விடுங்க. நன்றி. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் வியூவர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.